இது பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் மேட்ச்லலாம் நடக்கும்போது பின்னாடி ஷாட் அடிக்கும் பார்த்தீங்களா, பத்து பத்தா அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள ஷாட்டு. நம்ம நார்மலாக கம்பி மத்தா பிடிக்கிற மாதிரி சக்கரத்தை பிடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஆமாம், சோட்டா பென்சி டிஸ்கவுண்ட் போக 40 ரூபா வரும், 2-இன்ச் பைப்பு டிஸ்கவுண்ட் போக 80 ரூபா வரும். ஈம கோழி நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபயர் அக்னு கோழி முட்டை போகிற மாதிரி இருக்கும், இந்த வருஷம் அது கொஞ்சம் பெருசாகி ஈமு ஆகி இதில் வந்து 12 ஷாட் அடிக்கும் ஒரே இதில். பெரிய பைப்பாக இருக்கும், நல்லா மேலே போய் உங்களுக்கு கலெக்டராக ஷோ பண்ணும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் போக ஒரு 500 அந்த ரேஞ்சில் வரும். இல்லை மேலேயும் ஒரு ஷாட் வெடிக்கும், கடைசியாக வந்து 5 சக்கரமும் சுத்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஃபயர் கன்று, நம்ம சும்மா அப்படியே பற்ற வச்சோம்னா டப்ப 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 டப்புன்னு ஷூட் பண்ணோம். ஸோ இது இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு கிராக்லிங் ஃபங்க்ஷன், இது யானை தும்பிக்கையிலேருந்து ஷவர் வர மாதிரி ஓகே வரும். இது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பற்ற வச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே சுற்றி வரோம், நம்ம இதை மோல்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த 3000 ப்ராடக்டில் வந்து 60 பொருள் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 21 ஐட்டத்துலேருந்து 60 வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து 4000 வேல்யூ ஒர்த்து. ஸோ 51 பொருள் இருக்கும், நாங்கள் 2000 சப்ளை பண்ணுறோம். அந்த 2000 பேக்கு 10 பேர் சேர்த்து விட்டாங்கன்னா ஒரு பேக் அவங்களுக்கு ஃப்ரீயாகிடும். நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜெய் கணேஷ் ஏஜென்சி தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஜெய் கணேஷில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஃபேமிலி பேக்கு, ஃபேன்சி ஐட்டமு, கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றி நம்ம சார்ட்டை டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க சார். ஆமாம் சார். நம்ம வியூஸ் கொஞ்சம் என்னென்னு சொல்லலாம் காட்டி, இந்த வருஷம் என்னென்ன நியூ வரவு வந்திருக்கு, என்னென்ன நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஓகே. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நியூ வரவு மெட்டீரியல் எல்லாமே லிஸ்ட்டு போட்டாங்கன்னா கொடுத்துருவோம். இல்லை லிஸ்ட்டு போட தெரியாது, எனக்கு நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி வச்சுருக்கிறோம். ஸோ ஃபேமிலி பேக்கே நாங்கள் தான் ஃபஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எங்களோட ஃபேமிலி பேக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், புது வரவு ஐட்டங்களும் இருக்கும், நிறைய ஐட்டங்களும் இருக்கும். சார் இப்போ ஃபேமிலி பேக் சொல்கிறீங்களா, அப்படி அப்படின்னாங்க சார் உங்கள் ஸ்பெஷல் ஃபேமிலி பேக்கில்? எங்கள் ஃபேமிலி பேக்கில் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2000 பாக்ஸ் வச்சு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 51 ஐட்டம் இருக்கும். ஸோ 51 ஐட்டம் போட்டால் சின்ன சின்ன ஐட்டமாக போடுறாங்களா? இல்லை, எல்லா ஐட்டம் கலந்து தான் வரும், பெரிய ஐட்டங்களும் அதில் இருக்கும். சார் இப்போ ஃபேன்சி ஐட்டம்ஸில் என்னென்ன வெடிலாம் இருக்கும்? அதில் ஃபேன்சி ஐட்டம் என்னென்ன வெடி இருக்குங்கிறது நம்ம கடையில் ஃபுல்லாகவே ஃபேன்சி ஐட்டம் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் 1 by 1 நம்ம கசம். சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் பற்றி 1 by 1 சொல்லுவார். வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். ஃபேன்சி ஐட்டம்னாலே நைட்டு மேலே படிக்கிற வெடிங்க தாங்க. இதில் இந்த வருஷம் நமக்கு நிறைய புது வர ஐட்டங்கள் வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வனிதாவோட பிங்க் அவுட்டு. ஸோ 2 பீஸு, பெரிய பீஸு பிங்க் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதோட ப்ரைஸ் 2 பீஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 ரூபீஸ் வரும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு பீமாவோட 5 இன்ச்சு, 5 இன்ச்சில் வந்து உங்களுக்கு 6 வெரைட்டி வரும், பெரிய பைப்பாக இருக்கும், நல்லா மேலே போய் உங்களுக்கு கலெக்டராக ஷோ பண்ணும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் போக ஒரு 500 அந்த ரேஞ்சில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 12 ஸ்டெப், இந்த வருஷத்தோட புது வரவு, அதாவது நம்ம 7 ஸ்டெப் வரை பார்த்துருப்போம், 7 இது வெடிக்கும், இதில் வந்து 12 ஷாட் வெடிக்கும் ஒரே இதில். ஸோ இது புது வரவு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 350 ரூபா வரும். நெக்ஸ்ட்டு சார், நெக்ஸ்ட் வந்து இந்த வருஷத்தோட புது வரவு பார்த்தீங்கன்னா இப்போ 10 இன் 10. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் மேட்ச்லலாம் நடக்கும்போது பின்னாடி ஷாட் அடிக்கும் பார்த்தீங்களா, பத்து பத்தா அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள ஷாட்டு. ஓகே. ஸோ இது 100 ஷாட்டு, 10 டைம் 10 வெடிக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக 3500 வரும். ஓகே. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 5 இன் 10, ஆக்சுவலாக 50 ஷாட்டு, 10 டைமாக 5 டைம்ஸ் அடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 2000 ரூபா வரும். இது போக நம்மகிட்ட ரெப்பே இருக்கிற வெரைட்டி சிங்கிள் சோட்டா பென்சி டிஸ்கவுண்ட் போக 40 ரூபா வரும். சரிங்க. இது 2 இன்ச் பைப்பு டிஸ்கவுண்ட் போக 80 ரூபா வரும். ஹோல்சேலும் கொடுக்குறோம், ரீட்டெயிலும் கொடுக்குறோம். ஓகே. ஹோல்சேலில் வந்து கேஸ் எடுக்கிறவங்க நம்மகிட்ட வந்து தனியாக என்கொயரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கேஸ் ப்ரைஸ் தனியாக கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அது போக இது பார்த்தீங்கன்னா 2.5 டபுள் பாலு. ஸோ இதோட ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் போக 125 ரூபா வரும். சரிங்க. இது வந்து ட்ரிபிள் பால், ஒரே இதில் 3 ஷாட் அடிக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக 200 ரூபா வரும். 3 பீஸ் பென்சி, 3 பீஸ் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் 200 ரூபா வரும். சரிங்க. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்ச் பைப்பு, இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இது டிஸ்கவுண்ட் போக 200 ரூபா வரும். 3 இன்ச் பைப்பில் நம்மகிட்ட 10-15 வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நேகரா பால்ஸ், அதில் ஒரு வெரைட்டி. இது வந்து டிஸ்கவுண்ட் போக 225 ரூபா வரும். இதில் டபுள் பால் வெரைட்டி இருக்குது, 4 இன்ச் இருக்குது, 5 இன்ச் இருக்குது, எல்லா வெரைட்டியும் இருக்குது. சார் இப்போது புதுசாக வந்திருக்கு சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வருஷத்தில் என்னென்ன புது வர வந்திருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துருவோம்.
பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது பேர் டபுள்ஸ். டபுள்ஸ்னால் ஃபவுண்டன் ஃபங்க்ஷன் வரும், ஒரு மேலே போகிற அவுட் ஷாட் வரும். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அது பேர் டபுள்ஸே. இது இந்த வருஷத்துக்கான புது வரவு, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஈமக்கோழி. ஈமக்கோழி நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபயர் அக்னு கோழி முட்டை போகிற மாதிரி இருக்கும், இந்த வருஷம் அது கொஞ்சம் பெருசாகி ஈமு ஆகி ஈமக்கோழியாக வந்திருக்கு. சரிங்க, நெக்ஸ்ட்டு சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபவுண்டன் ஐட்டம் தாங்க. இதில் வந்து நமக்கு இந்த வருஷம் புதுசாக ஒரு நாலு வெரைட்டி வந்திருக்கு. ஸ்னோபாலு, டிங்ஸு, பாப்கார்னு, 1000K. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னோபாலுங்கிறது இந்த வாட்டர் ஃபால்ஸு, டிங்ஸுங்கிறது ரெட் அண்ட் க்ரீனு, 1000K வந்து சிஸ்லிங் ஸ்டார், இது பாப்கார்னுங்கிறது கிராக்லிங். ஃபுல்லாகவே பாப்கார்ன், இது ஃபுல்லாகவே புது வரும், எல்லாமே புது வரும் இந்த வருஷம். நெக்ஸ்ட்டு சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வருஷத்து புது வரும் பார்த்தீங்கன்னா இந்த இது வனிதாவோட கலர் கோன், பிங்க் கலர் கோன். அதாவது 10 பீஸ் இருக்கும், நம்ம கலர் கொட்டி மாதிரி பெருசாக இருக்கும். ஓகே. ஸோ பிங்க் கலரில் ஃபங்க்ஷன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு புது வரவு. நெக்ஸ்ட் புது வரவு பார்த்தீங்கன்னா 6000 கிராக்லிங்கு, ட்விட்டு ஒரு கிராக்லிங்கு, பாப்பின்ஸ் ஒரு கிராக்லிங்கு, கோல்டன் பீகாக்கு. ஸோ நாலு வெரைட்டி இதில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் ஃபால்ஸு, சிஸ்லிங்கு. ஸோ ரெண்டுமே நமக்கு புதுசாக வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 900cc. ஆக்சுவலாக இது வந்து நம்ம இந்த 4x4 wheel சக்கரம் மாதிரி டைப் வந்திருக்கு. பட் இது வந்து கலர் சக்கரம், ரெட் கலர் அண்ட் கிரீன் கலரில் சக்கரம் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வயர் சக்கரம். நம்ம வந்து சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பியில் இருக்கும், நம்ம நார்மலாக கம்பி மத்தா பிடிக்கிற மாதிரி சக்கரத்தை பிடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஆமாம், ஃபுல்லாகவே இது கம்பிலே புது வரவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது ஃபவுண்டன் ஐட்டம். இதுக்குள்ளே 5 ஃபவுண்டன் இருக்கும், ஹை ஃபைன்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த வருஷத்துக்கு புதுசாக வந்திருக்கு. இது வந்து நம்மளோட லவ் ஃபயர், கிக் ஃபயர் அந்த நேமில் வரும். இது பார்த்தீங்கன்னா 5 ஃபங்க்ஷன் வரும். ஆக்சுவலாக நம்ம புஷ்வான் ஐட்டத்தில் ஒரு 3 வெரைட்டி வரும். நார்மல் புஷ்வானும் ஒரு கலர் புஷ்வானும் இதில் மேலேயும் ஒரு ஷார்ட் வெடிக்கும், கடைசியாக வந்து 5 சக்கரமும் சுத்தம். ஸோ இது ஒரு புது வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஃபயர் கன்று. நம்ம சும்மா அப்படியே பத்த வச்சோம்னா டப்ப 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 டப்பு ஷூட் பண்ணும். இது வந்து சின்ன பசங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கியூட்டு. கியூட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து 6 புஷ்வானம் இருக்கும், 6 கலரில் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு டைம் நீங்கள் பத்த வச்சிங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் 1x1 ஷோ ஆகும். ஓகே. ஸோ நீங்கள் 10 வருஷத்துக்கு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுவே ஒவ்வொன்றா ஒரு ஃபங்க்ஷன் முடியும், ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கிரிக்கெட் பேட்டு. ஸோ கிரிக்கெட் பேட் வந்து கிரிக்கெட் பேட்டு இப்போ வந்துருக்கலாம் சார், வந்துருக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இது இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு கிராக்லிங் ஃபங்க்ஷன் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்பு ஷவர், அதாவது ஷவரில் வந்து ஆமாம் இந்த யானை மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், நம்ம வச்சோம்னா யானை தும்பிக்கையிலேருந்து ஷவர் வர மாதிரி புதுசாக வரும். அடுத்து வந்து ஒண்டட்டி. இந்த ஒண்டட்டிங்கு பார்த்தீங்கன்னா புஷ்வான நம்ம பவுண்டன் டைப்பு, ஒவ்வொரு கலராக மேலே மேலே ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. ஸோ இது ஒரு 3 கலர் வரும். நம்மகிட்ட டின் வெரைட்டி ஒரு 6 வெரைட்டி இருக்குது. ஸோ டின்னில் ஒரு ஆமாம் 6 விதமான ஃபங்க்ஷன் இருக்கும். க்ரோன் இருக்குது, ட்வின் டவர், ட்வின் டவர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா டவர் டைப்பில் 3 ஷவர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பத்த வச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே சுற்றி வரும், நம்ம இதை மோல்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ பத்த வச்சதும் அப்படியே சுற்றி வரும் பார்க்குறது கயிறு மாதிரிங்களா அது. ஆமாம், இது வந்து ஒரு மோல்டு மாதிரி, இங்கே பத்த வச்சதுமே கம்பி அப்படியே சுற்றி சுற்றி வரும். அதான் இந்த கம்பி மத்தாப் முடிகிற வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கம்பி மத்தாப்பை காட்டிட்டு புதுசாக கம்பி மத்தாப் மாட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் வந்து கையில் பிடிச்சா சுடும் இல்லை வெடிச்சிடும்னு பயப்படுறவங்களுக்கு இந்த வருஷம் வாட்டர் ஃபால் பென்சில், அதாவது கையில் வச்சா சுடாது. ஸோ அந்த மாதிரி வாட்டர் ஃபால் பென்சில் வந்திருக்கு. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்பின்னர் சக்கரம் பார்த்துருப்போம். இது வனிதாவோட சூப்பர் டீலக்ஸ் ஸ்பின்னரு. ஸோ சக்கரம் பெருசாக இருக்கும், 40 செகண்ட் டைமிங் இருக்கும். ஸோ இது வந்து புதுசாக வந்திருக்கு இந்த வருஷம். இது வந்து நம்மளோட கத்தி, அதாவது ஸ்வாடுன்னு சொல்லுவோம். ஓகே. வால் மாதிரி நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா பற்ற வச்சோம்னா இதுலேயே வந்து கிராக்லிங் ஃபங்க்ஷன் வரும். ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஓகே. ஸ்பார்க்லர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஸ்பார்க்லர்ஸ், இந்த ஹார்டின் டைப்பில் வந்து ஸ்பார்க்லர்ஸ், ஹார்டின் மாதிரி வருங்களா, ஹார்டின் மாதிரி வரும். நாலுமே 4 கலரில் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராக்லிங் ஃபங்க்ஷன் இருக்குங்க இதில். இது வந்து கிராக்லிங் ஸ்டார், கிங் ஸ்டார் அந்த மாடலில் இருக்கும். சரிங்க. ஸோ இது வந்து 3 ஃபங்க்ஷன் கிராக்லிங் இருக்கும். அதுபோக நம்மகிட்ட ஃபவுண்டன் ஐட்டம், அந்த ஃபவுண்டன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீனு, ரெட்டு, ப்ளூ, கோல்டு, எல்லா கலர்லேயுமே இந்த ஃபவுண்டன் ஐட்டம் நம்மகிட்ட இது ஸ்டாக் இருக்குது. ஓகே ஓகே. குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலி, ஹோலின்னு சொல்லி 5 பீஸ், இது கலர் கலராக நைட் வரும். ஸோ அதிலே ஒரு பெரிய சைஸு கிண்டர் ஜாய், இது ஒரு வெரைட்டி வரும். அதில் பெரிய சைஸ் ரெயின்போன்னு சொல்லி வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் கொண்ட ஸ்டைல் வெல்டுன்னு ஒரு ஃபவுண்டன் ஐட்டம் இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து நம்ம ஸ்டார் ட்ரம் மாதிரி இது ஒரு டின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சது பணம் மரக்கு வெடி, வெடிச்சு 2 பீஸ் இருக்கும், வெடித்தா பணம் மலையாக கொட்டும். இது வந்து இப்போ இந்த வாழா இதெல்லாம் பேன் பண்ணதுனால புதுசாக வந்துருக்குது. சின்சானு 90 வாட்ஸு, சின்சானுக்கு நம்ம இந்த சோர்ஸாக மாதிரி படப்படப்படன்னு வெடிக்கும். ஓகே. இது அந்த வாழா 100 வாழா போகிறது டிஜிட்டலில் வந்துருக்கு, உள்ள 3 பீஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் ஹவுஸு கிராக்லிங் ஃபவுண்டனு. இப்போ இது கிராக்லிங் அவுட்டு,
பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கும். இது வந்து பென்டகன், பென்டகன் வந்து கலர் அவுட்டு, இதுல அஞ்சு பீஸ் இருக்கும். அது போக நம்ம பீகாக் வெரைட்டி பார்த்தீங்கன்னா படா பீகாக் இருக்கு. இது வந்து ஃபைவ் வே பீகாக், ரெண்டுமே ஃபைவ் வே தான். அஞ்சு இதுல வந்து இது சின்னது, இது பெரிய சைஸ். சார் இப்போ நார்மல் ஐட்டம்லாம் சொல்லுங்க சார். நார்மல் ஐட்டம் நம்மளோட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட புஷ்வானம், கலசம், புஷ்வானம், பூச்சட்டி, இந்த மாதிரி பல பேர்ல சொல்லுவாங்க. சரிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா சுமாலு, பிக்கு, ஸ்பெஷலு, அசோகா, டீலக்ஸு, சூப்பர் டீலக்ஸு, ஜெயின்ட்டு, இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது. சரி. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பார்ட் சுமால் வந்து நம்மகிட்ட 30 ரூபா, அதாவது ஒரு பாக்ஸே 30 ரூபா டிஸ்கவுண்ட் போக. பிக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா, ஸ்பெஷல் 50 ரூபா, அசோகா 70 ரூபா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்கரம், கிரவுண்ட் சக்கரம். சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா பிக்கில் 10 பீஸு, பிக்கில் 25 பீஸு, அசோகா, ஸ்பெஷலு, டீலக்ஸு, ஸ்பின்னரு, விசிலிங் வீல். ஸோ இத்தனை வெரைட்டி இருக்குது. இன்னொன்று டிஸ்கோ வீல் இருக்குது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது 20 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பிக் வந்து 20 ரூபா வரும். 20 ரூபா. ஆமாம். இதில் அசோகா பார்த்தீங்கன்னா 40 ரூபா வரும். சரிங்க. ஸ்பெஷல் வந்து 50 ரூபா வரும். டீலக்ஸ் வந்து 75 ரூபா வரும். ஸ்பின்னர் வந்து 100 ரூபா வரும். நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா 4 அடி சாட்டை. 4 அடி சாட்டை நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 ரூபீஸ் வரும். சரிங்க. 1 அடி சாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் வந்து 17 ரூபீஸ் வரும். இது வந்து பம்பரம். ஸோ பம்பரம் வந்து உங்களுக்கு 100 ரூபா வரும் டிஸ்கவுண்ட் போக. ஓகே. 10 பீஸ் கொண்ட பாக்ஸு. இதுலேயே வந்து ஹெலிகாப்டர் இருக்குது. ஹெலிகாப்டருமே உங்களுக்கு வந்து 100 ரூபா வரும். 5 பீஸ் இருக்கும் பாக்ஸில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த சன் ட்ராப்ஸு, மூன் ட்ராப்ஸு, ஸ்டார் ட்ராப்ஸ், மூணு வெரைட்டி இருக்குது. மூணுமே டிஸ்கவுண்ட் போக 75 ரூபா வரும். ஃபோட்டோ ஃப்ளாஷ் இருக்குது. ஃபோட்டோ ஃப்ளாஷ் உங்களுக்கு 75 ரூபா வரும். 5 பாக்ஸ் இருக்கும். ஓகே. அசரப்பி சுமாலு, அசரப்பி பிக்கு, எமரால்டு. சரிங்க. டிஸ்கோ ஷவரு, கோல்டன் ரைஸு, கலர் ரெயினு, ஓகே, டச் அண்ட் டச், இது எல்லாமே குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஐட்டங்கள் தான். எல்லாம் 5-5 பீஸ் ஷவரு, நல்லாயிருக்கும் நைட்டு போகிற ஃபங்க்ஷனுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4x4 வீலு, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 5 பீஸ் இருக்கும். சும்மா நம்ம புஷ்வானம் அப்படியே சுற்றினா எப்படி இருக்கும், இதெல்லாம் குழந்தைங்களா நைட் ஃபங்க்ஷன், நைட் ஃபங்க்ஷனுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த ட்ரோன் கேமரா இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நம்ம ட்ரோன் கேமரா சூழ்நிலை மெதுவாக போகும் பார்த்தீங்களா, அதே ஃபங்க்ஷன் தான். இதுலேயும் பற்ற வச்சிங்கன்னா கேமரா மாதிரி போகும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சிட்டுப்புட்டு ஐட்டாக இருக்குது. சிட்டுப்புட்டு டீலக்ஸு, கிட்கேட்டு. அடுத்து நம்மகிட்ட குழந்தைங்களுக்கு தேவையான பென்சில் வெரைட்டி இருக்குது. 7 சியம், 10 சியம், 12 சியம், 18 சியம், 4 வெரைட்டி பென்சில் வச்சுருக்குறோம். அது போக 3 பீஸ் பென்சிலு, 5 பீஸ் பென்சிலு, அந்த வெரைட்டி வச்சுருக்கோம். சரிங்க. செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. செல்ஃபி ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 பீஸ் செல்ஃபி ஸ்டிக் இருக்குது, 5 பீஸ் செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. ஸோ எல்லாமே இது வந்து குழந்தைங்களுக்காக தான் இந்த செல்ஃபி ஸ்டிக் ஐட்டங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து புல்லட்டு, இதெல்லாம் வெடி ஐட்டம். வெடி ஐட்டம் புல்லட்டு, ஆட்டோ, ஹைட்ரோ பாம்பு, கிங் ஆஃப் கிங்கு, கிளாசிக்கு, டீலக்ஸு, டிடிஎஸ்ஸு, 12 ப்ளே, இத்தனை வெரைட்டி இருக்குது. எல்லாம் 1x1 பெரிய பெரிய அடுத்தடுத்து. சார் நம்மகிட்ட இந்த 250 ஷார்ட்ஸு, 500 ஷார்ட்ஸ்லாம் உண்டு. ஆமாம், எல்லா ஷார்ட்டுமே உண்டு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஷார்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா 12 ஷார்ட்லேருந்து ஆரம்பிக்குங்க. 12 ஷார்ட்லேயே எங்கள்கிட்ட 3 வெரைட்டி இருக்குது. 12 ஷார்ட் மல்டி கலர் ஒன்று இருக்குது, ரைடர் ஒன்று இருக்குது, பல்கோன். மேக்ஸிமம் எவ்வளோ ஷார்ட்ஸ் வரீங்க சார் நம்மகிட்ட? 30 ஷார்ட் இருக்குது. 30 ஷார்ட், 60 ஷார்ட் இருக்குது, 120 ஷார்ட் இருக்குது, அப்படியே 240 ஷார்ட் இருக்குது, 520 ஷார்ட் இருக்குது, 1000 ஷார்ட்டும் இருக்குது நம்மகிட்ட. ஓகே. ஓகே. ஸோ எல்லாமே வந்து எங்கள்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஓகே. ஓகே. அதுபோக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட விசில் ஷார்ட்டு, இது ஸ்வீட் 16 இருக்குது, 25 விசில் இருக்குது, 50 விசில் இருக்குது, 100 விசில் இருக்குது. ராக்கெட்டு பார்த்தீங்கன்னா லுனிக் ராக்கெட்டு, 2 சவுண்டு 3 சவுண்டு, மியூசிக் ராக்கெட் இருக்குது. செட் அவுட் ஐட்டம் இந்த ஒரு 60 ஷார்ட்டில் ஸ்பெஷல் ஃபுல் கிராக்கில் இங்கே போட்டு ஒரு ஐட்டம் இருக்குது. செட் அவுட்டில் பாரத ரத்னா இருக்குது, 20 ஷார்ட் செட் அவுட்டு. அப்புறம் வந்து யூனிவர்சல் 30 ஷார்ட் செட் அவுட் இருக்குது. அது போக 5 ஸ்டார் ஒரு 30 ஷார்ட் செட் அவுட் இருக்குது. இப்போ காட்டுற ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபேமிலி பேக்குங்க. ஃபேமிலி பேக்குனா என்னென்னா சிலருக்கு வந்து எல்லா மெட்டீரியலும் தெரியும், என்னென்ன பட்டாஸ் வெடித்தா நல்லாயிருக்கும், எதாவது வெடிக்கிறது, எதாவது வெடிக்கக்கூடாது, என்னென்ன பண்ணணும், சின்ன பிள்ளைங்க வெடியது, இதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாங்களே ஒரு லிஸ்ட்டு செலக்ட் பண்ணி எது குழந்தைங்க வெடி, எது வந்து நைட்டு மேலே போகிற ஃபேன்ஸி, நைட்டு கீழே வைக்கிற ஃபேன்ஸி எது, நியூ அரைவல் எது, எல்லாமே ஒரு லிஸ்ட்டு செப்பரேட் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து 4000 ரூபா வேல்யூ ஒர்த்து. ஸோ 51 பொருள் இருக்கும், நாங்கள் 2000 ரூபா சப்ளை பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 6000 ரூபா ஒர்த்து உள்ள ப்ராடக்ட்டு, 3000 ரூபாய்க்கு பண்ணுறோம். இது 8000 ரூபா ஒர்த்து உள்ள ப்ராடக்ட்டு, 4000 ரூபாய்க்கு பண்ணுறோம். 10000 ரூபா ஒர்த்து உள்ள ப்ராடக்ட்டு, 5000 ரூபாய்க்கு பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபேன்சி வெடி. இது வந்து 15000 ரூபா ஒருத்த மெட்டீரியல், 7500 ரூபாய் பண்ணுறோம். அது போக பார்த்தீங்கன்னா 20000 ரூபா ஒருத்துள்ள மெட்டீரியல் வந்து 10000 ரூபாய்க்கு பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், இது வந்து நீங்களாக சொல்லி ஒரு ரேட்டு போட்டு இதை நீங்கள் பண்ணுறீங்க, இது எப்படி நாங்கள் 2000-4000 ரூபா ஒருத்த மெட்டீரியல் நீங்கள் நம்புறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் உள்ள மெட்டீரியல் லிஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் எந்த கடையிலனாலும் நீங்கள் கோட் பண்ணி, உங்கள் ஊரில் உங்கள் எந்த கடையிலனாலும் நீங்கள் கோட் பண்ணி வாங்கினீங்கன்னா மினிமம் 5000 கீழே இருக்காது.
இது நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். இல்லை சிவகாசிலே இதை நீங்கள் கோட் பண்ணி வாங்கினீங்கன்னா ஒரு 2500-3000 அந்த வேலைக்குள்ளே உங்களால் கோட் வாங்க முடியாது. ஸோ அவ்வளோ சீப்பாக நாங்கள் அந்த ப்ரைஸ் பண்ணித்தரோம். எப்படி எங்களால் இதை பண்ண முடியுதுன்னா, இது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து நிறையா சிட் கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்காக நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது, அதை வந்து நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். சிட்டும் பண்ணுறீங்களா? சிட்டும் வருஷம் வருஷம் பண்ணுறோம். இந்த வருஷம் எங்கள்கிட்ட வந்து ஃபேமிலி பேக் வாங்குகிற எல்லாருமே அடுத்த வருஷம் சிட்டில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. சிட்டில் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா, இந்த 2000 ருபீஸ் பண்டலுக்கு வந்து வெறும் 9 மந்த்து கட்டினா போதும், 200 ரூபா 1800 கட்டினா போதும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ஃப்ரீ கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ 2000 பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 51 பொருள் கொடுப்போம். 51 பொருள் 92 பேக்கெட் கொடுப்போம். சரிங்களா? ஸோ அந்த 51 பொருள் என்னென்ன பொருளுங்கிறது, குழந்தைங்க எதாவது வெடிக்கிறது, அடல்ட் யார் வெடிக்கிறது, நைட் போகிற ஃபேன்ஸி என்ன, இது எல்லாமே அதில் பிரித்து கொடுத்துருப்போம். நீங்கள் லிஸ்ட்டை வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரைஸஸ் கொடுத்துருவீங்களா? எல்லாமே கொடுத்துருவோம், கிளியராக கொடுத்துருவோம். ஓகே. இந்த 3000 ப்ராடக்ட்டில் வந்து 60 பொருள் கொடுப்போம். சரிங்க. இந்த 60 பொருளும் என்னென்ன பொருள் என்னென்ன வெரைட்டிங்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டில் பிரித்து கொடுத்துருவோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். 4000 ரூபா பேக்கில் பார்த்தீங்கன்னா இதில் 70 பொருள் கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்கும், புது வரவான ஐட்டங்கள்லாம் நிறைய வரும், அது வர ஆரம்பிச்சிடும். 5000 ரூபா பேக்கில் 77 பொருள் கொடுப்போம். இந்த 5000 ரூபா பேக்கில் வந்து நிறையா புது வரவெல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆகும். நீங்கள் எங்கள் லிஸ்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், கிரிக்கெட் பேட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இதில் வந்துடும். ஓகே ஓகே. அது இல்லாமல் இந்த 7500 ரூபா பேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபேன்சி. இது ஆக்சுவலாக நாங்கள் 52 பொருள் தாங்க கொடுக்குறோம். சரிங்க. 52 பெரிய பெரிய பொருளாக கொடுக்குறோம். என்ன மாதிரி பொருள் கொடுக்குறோம், என்ன சார் பெரிய பொருள்னா? என்னென்ன பொருள் கொடுக்குறோம்னா, இந்த செட் அவுட் ஃபேன்சி சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஐபிஎல்லாம் போய் பத்தா பின்னாடி வெடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபேன்சி இந்த 7500 ரூபா பேக்கில் வந்து உள்ளே ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ இந்த 4000 ரூபா மதிப்பிலான இந்த பட்டாசு ஒரு பேக் உள்ளே இருக்கும். இந்த பீகாக் டான்ஸ், இந்த பீகாக் டான்ஸ்னு ஒரு 30 ஷாட் ஸ்பெஷல் ஷாட்டு. ஸோ 2000 ரூபா மதிப்பிலான இந்த பட்டாசும் இது உள்ளே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் லட்டு, 10 பீஸ் உள்ள லட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். நயாகரா ஃபால்ஸ் பெரிய பைப்பு இருக்கும். புஸ்வானத்திலே பெரிய வெரைட்டி கலக்கொட்டி டீலக்ஸ் இருக்குதுல பெரிய வெரைட்டி ஒரு பாக்ஸ் இருக்கும். புது வரவு ஈமு கோழி இருக்கும். இது புது வரவு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ் அதுவும் இருக்கும். நம்ம அந்த இது டபுள்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ரெண்டு ஃபங்க்ஷன், ஒரு ஃபவுண்டனு மேலே ஒரு அவுட்டு, அதுவும் இருக்கும். இது பணம் பறக்க வேண்டிய 2 பீஸ் இருக்கும் மேலே போகிறது. இது வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இந்த லாலிபாப்பு, கிரிக்கெட் பேட்டு, கத்தி, வயர் சக்கரம், பப்பு ஷவர், இவ்வளோ வெடி வந்துடும். இவ்வளோ வெடி அதெல்லாம் உள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். இது வந்து மெயின் வெடிகள் தாங்க. மொத்தம் 52 பொருள் நான் இப்போ காட்டியிருப்பது ஒரு 10 பொருள் தான் காட்டியிருக்கேன். இன்னமும் 42 பொருள் அது இருக்குது. சரிங்க. என்ன ஏதுன்னு நீங்கள் லிஸ்ட் வாங்கிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் சார். இப்போது லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு விருப்பப்படுவாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். லேடிஸ்லாம் தாராளமாக பட்டாசு தொழில் பண்ணலாம், லைசன்ஸ் எல்லாமே பண்ணலாம். எப்படின்னா தீபாவளி முடிஞ்சதுமே நாங்கள் நவம்பர் மாதம் சிட் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த சிட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு எந்த பேக்கில்னாலும் ஒரு 10 பேர் சேர்த்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2000 ரூபா பேக்குக்கு 10 பேர் சேர்த்து விட்டாங்கன்னா ஒரு பேக் அவங்களுக்கு ஃப்ரீயாகிடும். சரிங்க. அவங்க 9 மாதம் கட்டினா போதும், அதாவது அவங்க வாங்கி கொடுக்குறவங்களுக்கும் ஃப்ரீ இருக்கும், இவங்களுக்கும் ஃப்ரீ இருக்கும். அதே மாதிரி இந்த இப்போ 5000 ரூபா ஒருத்தில் உள்ள 10 பேக் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 5000 ரூபா மதிப்பிலான ஒரு பட்டாசு அவங்க ஓனாகவும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை எங்கள் பேக்கேஜ்னாலும் எடுத்துக்கலாம். இது வந்து லேடிஸ் மட்டும் இல்லை, யாருமே இந்த வருஷம் நான் தீபாவளியை வந்து ஃப்ரீயாக கொண்டாட போகிறேன் பட்டாசு வாங்கி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 10 பேருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், எங்கள் லிஸ்ட்டை வாங்கி கொடுங்க. 10 பேரை நீங்கள் பணம் வாங்கி கட்டிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு பட்டாசு வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும். சார் இது எப்போ வரையும் சப்ளை கொடுப்பீங்க சார் இது? சார் இது ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்டாக்கு எப்போ வரைக்கும் இருக்கோ அப்போ வரைக்கும் கண்டிப்பாக இதே பேக்கேஜ் கொடுப்போம். இந்த மந்த் எண்டு வரைக்கும் புக் பண்ணுறவங்களுக்கு இதே வேல்யூவில் இப்போ இதில் உள்ள லிஸ்ட்டில் உள்ள ஐட்டங்கள் அப்படியே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு நம்ம பேக்கேஜ் கொடுப்போம். சில பொருட்கள் வந்து கிடைக்காத பொருட்கள்லாம் ஆல்டர் பண்ணி மாற்றி கொடுப்போம். சார் இப்போ இந்த கிஃப்ட் பாக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம ஃபேமிலி பேக் கொடுக்குற மாதிரியே கிஃப்ட் பாக்ஸ் கஸ்டமருக்கு இது பண்ணி கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 21 ஐட்டத்துலேருந்து 60 ஐட்டம் வரைக்கும் இருக்குது. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கும் சார் இதில்? 21 ஐட்டம் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் இது. ஸோ என்னென்ன ஐட்டம் இருக்குங்கிறத பின்னாடியே பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அதில் வந்து 21 ஐட்டம் என்னென்ன பொருள் இருக்கும் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணியிருப்போம். இது கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்னென்ன வருங்கிற லிஸ்ட்டையும் காட்டிடுவோம். எவ்வளோ ரேட் சார் இதெல்லாம்? இது வந்து 250 ரூபா. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஐட்டம். ஸோ இதில் 25 ஐட்டம் என்னென்ன இருக்குங்கிறது பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. 300 ரூபா. அடுத்தது அடுத்து 30 ஐட்டம். 30 ஐட்டம் என்னென்ன ஐட்டங்கிறது லிஸ்ட்டில் பிரிண்ட் ஆகிருக்கும் பின்னாடி. ஸோ இதோட ப்ரைஸ் 375 ரூபா. 375. அடுத்து பார்த்தீங்கன்னா 35 ஐட்டம். ஸோ 35 ஐட்டம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா
475 ரூபாய் வரும். ஓகே, வெளியூர்லேருந்து டெலிவரி பண்ணுறாங்க, எத்தனை நாள் அனுப்பி விடுங்க சார்? இது அவங்க இப்போ வந்து கிஃப்ட் பாஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவங்க வந்து அமௌண்ட்டு கட்டி புக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ, அதாவது எப்போனா செப்டம்பர் 2 அவங்க வந்து ஆர்டர் எடுத்துக்கலாம். அப்போ தான் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட 40 ஐட்டம் கிஃப்ட் பாஸுங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 550 ரூபா வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மள இருக்குது விஐபி பாக்ஸு. இந்த விஐபி பாக்ஸ் பார்த்திங்கன்னா 50 ஐட்டம். ஸோ 50 ஐட்டம், ஆமாம், இந்த 50 ஐட்டம் என்னென்ன ஐட்டங்கள் லிஸ்ட்டு வந்து பின்னாடி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு சார்? நெக்ஸ்ட் வந்து விவிஐபின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வச்சுருக்குறோம். ஸோ அதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 60 ஐட்டம். ஆக்சுவலாக இது வந்து இந்த பெரிய பெரிய பர்சன்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இதை கொடுத்துட்டு இதான் லாஸ்ட் ரேட்டுங்களா? இது இதோட ரேட் வந்து அதிகமாக, இதோட ரேட் வந்து 1000 ரூபா. இதுக்கு மேலே வேணும்னா நம்மளோட ஃபேமிலி பேக் எடுத்துக்கலாம் அவங்க. சரிங்க, ஓகே, சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மற்ற எல்லாத்தையும் விட எங்கள் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எங்களுக்கு வந்து 10 பீஸ் ஐட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா ஐட்டத்துலேயுமே ஒரு 10 பீஸ் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளோர் பார்ட்ஸு, க்ரௌண்ட் சக்கரா, கம்மி பட்டு, சாட்டை, இதெல்லாம் எந்த பாக்ஸ் 10 பாக்ஸ் இருக்கும். ஓகே, அதுபோக பிஜிலி வெடி இருக்கும். இந்த 60 ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இருக்கும், ஒரு பெரிய பைப் இருக்கும். சக்கரம் இது ஃப்ளோர் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இது அசோகா இருக்கும். ஓகே, சக்கரம் ஸ்பெஷல் இருக்கும். ஸோ ஒரு 5 பீஸ் கை ஷாட் இருக்கும். எல்லாமே இதை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஐட்டங்களாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஒர்த்தான பாக்ஸ் சார். இப்போது ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் கேட்குறவங்களாம் நீங்கள் கொடுப்பீங்களா கிஃப்ட் பாக்ஸ்? ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் பண்ணி பேக்கேஜ் பண்ணி நம்ம அனுப்ப முடியாதுங்க. அதனால் நம்ம இது ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் கொடுப்போம். அதாவது ஒரு பெட்டியாக எடுக்கணும், கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு கார்ட்டூன் பாக்ஸ். இப்போ இந்த 50 ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் 10 பாக்ஸ் வரும். ஸோ 10 பாக்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்க இதை எடுத்துக்கலாம், இந்த ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இன்கேஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் வேணும்னு கேட்குறவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மெட்டீரியல் ஒரு 3000-4000 மெட்டீரியல் போட்டு இதில் ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் கேட்டாங்கன்னா வச்சு எங்களால் அனுப்ப முடியும். இந்த தீபாவளிக்கு எல்லாரும் பட்டாசு வாங்க, வெடிச்சு சந்தோஷமா இருங்க, சேஃபா இருங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.